மக்கள் வணக்கம் மனம் கொண்ட தமிழினை மனம் கமலச் செய்திருவே தமிழே உன்னை வணங்குகின்றேன் மனமார வாழ்த்துகின்றேன் தமிழ் பழகு நிகழ்ச்சியில் பழகுவோம் பகுதியில் உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து சொற்களினுடைய உச்சரிப்பில் உள்ள பிழைகள் இல்லாமல் எப்படி உச்சரிப்பது என்பதை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்த பல்வேறு வளமொழிகள் சொலவடைகள் சிலேடைகளின் தொடர்ச்சியாக நாம் தற்பொழுது சொற்களின் சரியான பதத்தை உணர்ந்து உள்வாங்க இருக்கின்றோம் ஒரு சொல்லானது ஒரு சரியான ஒற்றெழுத்து இல்லாததால் அல்லது தவறான ஒற்றெழுத்து அதோடு இணைவதால் பொருளையே மாற்றிக்கொள்கிறது அவ்வாறு பொருளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதனுடைய உச்சரிப்பின் தன்மை நாளாக நாளாக காலத்தினால் அது போய் அதுதான் உண்மை உச்சரிப்போ என்ற நிலையை மொழிக்கே ஏற்படுத்தி விடுகிறது மொழியினுடைய ஆய்வாளர் பெருமக்கள் பிற்காலத்தில் இந்த மொழியினுடைய திறத்தை சோதிக்கும் பொழுது மட்டுமே சில மொழி வளமானது உருவாகின்றது ஒவ்வொரு முறையும் அதாவது சுதந்திரத்திற்கு முன்பும் சரி சுதந்திரத்திற்கு பின்பும் சரி ஆட்சியாளர் பெருமக்களினால் மொழியானது எந்த காலத்திலும் சிதைவடையாமல் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதில் தமிழ் மொழி முதலிடத்தை பெறுகிறது பல்வேறு கால சிக்கல்களிலும் நம்முடைய தமிழர்களுடைய மாச்சரியம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய பண்பாட்டின் அடையாளம் மொழி அந்த வகையில் நம் தமிழ்மொழியில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட சொற்கள் இருக்கின்றன அந்த சொற்களின் சரியான உச்சரிப்பை உள்வாங்கி உபயோகிக்க வேண்டும் அதுதான் சரியானது அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கிறது வேலையை தேடி வேலை தேடி வேலையை தேடி இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது வேல் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முருகக்கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சார் நாங்களே கூட அந்த ஆயுதத்தை கையில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அது உங்கள் விருப்பம் சிலர் வந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காக வைத்திருப்போம் யாரிடம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சிலர் வந்து மருமகள்கள் மாமியாரிடமிருந்து தற்காத்துக்கொள்ள மாமியார் பெருமக்கள் மருமகளிடமிருந்து தற்காத்துக்கொள்ள கணவன்கள் மனைவியிடமிருந்து தற்காத்துக்கொள்ள மனைவி கணவனிடமிருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தற்காத்து கொள்ள போவதில்லை நாங்கள் தான் தற்காத்து கொள்ள வேண்டும் இப்படி பல்வேறு ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த வேல் என்பது ஒரு ஆயுதத்தை குறிப்பது வேலை தேடி என்றால் வேல் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அதை போய் தேடுறோன்னு அர்த்தம் ஆனால் நம்ம இன்றைக்கி வேலை தேடி போகிறோம் வேலை தேடி போகிறோம் வேலை தேடி போகிறோன்னு தான் சொல்கிறோம் எங்கே போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பகுதியில் கும்பகோணத்துலேருந்து வேலை தேடி சென்னை மாநகரம் பெங்களூர் மும்பை வெளிநாடுகள் இப்படி வேலை தேடி போகிறாங்கன்னா நான் கூட முன்னாடி நானும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது தான் எனக்கு தோன்றுகிறது முருகன் எங்கேயோ காணாமல் போய்விட்ட அந்த வேலை தேடி இத்தனை பேர் கிளம்பியிருக்கிறார்கள் எத்தனை வேல் இருக்கும் அப்படின்னா அப்போ ஒரு முருகன்ட்ட ஒரு வேல் இருக்கும் அறுபடை வீடுனா கூட ஆறு வேல் இருந்திருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது பேர் போயிருப்பான் அத்தனை பேரும் தேடி எங்கேயும் இந்த வேலை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரில வேலையை தேடி என்பதுதான் சரியான பொருள் பணியை தேடி அப்படிங்கிறது ரைட் இப்போ பணியை தேடின்னு சொல்ல முடியாதுன்றோம் அதுக்கு ஒரு வேறு சில விளக்கம் இருக்குது அதை பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நம்ம மக்கள் தொலைக்காட்சியை குத்தகைக்கு எடுத்து நானே பேசி இருக்க வேண்டியிருக்கும் எனவே அதை விட்டு விடுவோம் அதை தொடர் நிகழ்வாக வேறு ஒரு செய்தியில் பார்ப்போம் வேலையை என்றே வைத்துக்கொள்வோம் ஒரு வேலையை தேடி என்பதுதான் நமக்கான ஒரு ஆத்மார்த்தமான சொல் நமக்கான வேலை இப்போ ஒருத்தர் ஆசிரியர் வேலையை தேடி செல்கின்றார் ஒரு 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 தொழில்நுட்ப வேலையை தேடி செல்கின்றார் ஒரு பொறியியல் பட்டதாரி அவருக்கான வேலையை தேடி செல்கின்றார் அது வேலையை தேடி அல்ல வேலையை தேடி வேலை என்பது ஒரு பணி அது ஒரு நிகழ்வு அதனை அப்படிங்கிறதுனால வேலையை தேடி அதனுடைய சரியான உச்சரிப்பு வடிவம் உங்களுக்கு திரையில் காட்டப்படுகிறது வேலையை தேடி என்று தான் நாம் உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரித்தால் மட்டும்தான் அது வேலையை குறிக்கும் இல்லை என்றால் வேல் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை குறிக்கும் நல்ல நம்ம சிந்தித்து பாருங்கள் வேலை தேடி போகிறோம் என்றால் இப்போ பல பேர் பேர் இருக்கும் தனவேல் என்னனுடைய மாணவர் ஒருவர் இருக்கிறார் தனவேல் என்றே தனவேல் இருக்கிறார் சிங்காரவேல் இருக்கிறார் முருகனுடைய வேல் இருக்கிறது இப்படி பல வேலை தேடி கிளம்புறோம் அப்படின்னு ஆகிடும் இப்படி வேலை தேடி போகிறதுங்கிறது சரியான சொல்லா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை சரி என்றே நம்புகின்றோம் வேலையை தேடின்னு யாரும் சொல்கிறதே இல்லை எங்கே போறப்பா வேலை தேடி போகிறேங்க வேலையை தேடிச் செல்கின்றேன் என்று யாரும் குறிப்பிடுவதே இல்லை அப்படி குறிப்பிடாததனால் அந்த வேலையை என்ற வார்த்தை மருவியே போய்விட்டது எய் என்பது அங்கு இணையாக வருவதே இல்லை வேலை தேடி வேலை தேடி என்றே பயன்படுத்துகின்றோம் இப்படி வேலை தேடி என்பது அது ஒரு பொருளை தேடி செல்வதாக ஆகிவிடுகிறது ஆனால் வேலையையும் அப்படி குறிப்பிடலாம் எப்படி என்றால் வேலை எதற்காக தேடுகின்றோம் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன பொருளிட்டுவதற்காக ஆனால் உச்சரிப்பு அல்ல வேலையை தேடி என்பதே சரியான உச்சரிப்பு நாம் வேலையை தேடி செல்கின்றோம் என்றால் மட்டுமே இப்போ சிலர் வந்து அன்றாட கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலையை தேடி தான் போவாங்க அவங்க வந்து தினசரி போய் வேலை தேடிவிட்டால் போக முடியும் மண்வெட்டி கடப்பாறை இப்படி அந்த இதை ச பாண்டு சட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு கலன் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எங்கே போவாங்க வேலை தேடியா ஏற்கனவே இத்தனை ஆயுதங்கள் வைத்திருக்கிறவர்கள் ஏன் இன்னும் ஒரு கூடுதல் ஆயுதமாக வேலை தேட வேண்டும் கிடையாது வேலையை தேடி என்பதே சரியானது எனவே நாம் இனி பணி நிமித்தமாக சொல்லும் பொழுது வேலையை தேடி என்றே சொல்ல வேண்டும் வேலை தேடி என்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உச்சரிப்பும் சிறக்கும் தமிழ் மொழியும் சிறக்கும் மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்